நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்த வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இதனைத் தொடர்ந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதில் தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களுக்கு பொதுச் சின்னம் ஒதுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 97 மக்களவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 18 தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதேபோல தமிழகத்தில் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் ஒரு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை 39 தொகுதிகளுக்கும் சேர்த்து 1587 மனுக்கள் பெறப்பட்டன. இதில் 655 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. 932 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதிகபட்சமாக கரூரில் 43 பேரின் மனுக்களும், குறைந்தபட்சமாக நீலகிரி தொகுதியில் 10 பேரின் மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இடைத்தேர்தலில் 213 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 305 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். வேலிட் நாமினேஷன் 932. ஸோ டோட்டல் ஃபைல்டு 1587, ரிஜெக்டட் 643, ஃபவுண்ட் டு பி வேலிட் 932. திஸ் இஸ் ஃபார் பார்லமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சிஸ். அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி பொறுத்தவரைக்கு மொத்த நாமினேஷன் எண்ணிக்கை 518, ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் 205, வேலிட்லி நாமினேட்டட் 305. இதனிடையே புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட 37 வேட்புமனுக்களில் 18 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வேட்புமனுக்களை இன்று திரும்பப் பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று மாலைக்குள் வேட்புமனுக்களை திரும்பப் பெறலாம். அதனைத் தொடர்ந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்பட உள்ளது. சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட உள்ளன. சின்னங்களை தொகுதி தேர்தல் அதிகாரிகள் ஒதுக்க உள்ளனர். தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 59 பேருக்கும் ஒரே சின்னத்தை வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. எனினும் பொதுச் சின்னம் வழங்குவது தொடர்பாக மாநில தேர்தல் அதிகாரிக்கு எந்தவொரு அறிவுறுத்தலையும் தேர்தல் ஆணையம் இதுவரை வழங்கவில்லை. தேர்தல் ஆணையம் தனது முடிவை இன்று அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் தினகரன் ஆதரவு வேட்பாளர்களுக்கு பொதுச் சின்னம் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. எந்த சின்னத்தில் நின்றாலும் மக்களின் ஆதரவோடு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் என டிடிவி தினகரன் தெரிவித்தார். திருவள்ளூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அதிமுக கூட்டணி டெபாசிட் வாங்காது என்றார். நமக்கு ஏற்கனவே இருந்த பழைய சின்னம் கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது என்பது அவர்களுக்கு தெரிஞ்சிருந்த மாபெரும் இயக்கத்தை செய்கிறார்கள். இன்றைக்கு இங்கே தமிழகத்திலே வாழ்கின்ற இளைஞர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் ஒட்டுமொத்தமாக ஆதரிக்கின்ற அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இந்த இயக்கத்தை சுயேச்சைகள் தமிழகத்தில் கூலிப்படைக்கு தலைவராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விளங்குவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். யார் காணாமல் போவார்கள் என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்று மு க ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திருவண்ணாமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து திருவண்ணாமலை காந்தி சிலை அருகில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவர் மதிமுக எவ்வாறு வலுவாக இருந்தது என்பது மக்களுக்கு தெரியும் என்றும், தற்போது கொள்கைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஈரோட்டில் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக வேட்பாளர் போட்டியிடுவதாகவும் விமர்சித்தார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் திட்டமிட்டு தன் மீது மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டுவதாக அவர் கூறினார். இந்த வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு ஜாமீன் பெற்றுத்தந்தது திமுக தான் என்றும், கூலிப்படைக்கு தலைவனாக மு க ஸ்டாலின் திகழ்வதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார்.
ஜாமீனுக்கு அலையிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேர்ல திமுக நிர்வாகிகள் இப்ப நிர்வாகியா இருக்கிறாங்க, அவங்க போய் இந்த சயன் மனோஜுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க. அப்படின்னா கூலிப்படைக்கும் இவர்களுக்கு தொடர்பு உண்டா இல்லையா? தொடர்பு இல்லைன்னா ஏன் போய் இவர்களுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க? தொடர்பு இருக்குது என்று எல்லா மக்களும் சந்தேகப்படுறாங்க. அது மட்டுமல்ல, இவர்கள் அத்தனையுமே ஒட்டு முட்டும் புரிஞ்சுவீங்க. கேரளாவில் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே கூலிப்படைக்கு ஜாமீன் கொடுக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இது வரைக்கும் அவர் திமுக கட்சிக்கு தான் தலைவராக இருந்தார், இப்போ கூலிப்படை தலைவராகிட்டார். முதலமைச்சர் பதவிக்கு வர மு க ஸ்டாலினுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றும் அவர் கூறினார். முன்னதாக ஆரணி தொகுதி வேட்பாளர் செஞ்சி வே ஏழுமலையை ஆதரித்து வந்தவாசியில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர், இந்த ஆட்சியில் இனிவரும் காலங்களில் 100 நாள் வேலை உறுதி திட்டம் 200 நாளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனிடையே திருச்சி மக்களவைத் தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து திருவெரும்பூரில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது அவர் டீ கடையில் டீ குடிப்பது போன்று மு க ஸ்டாலின் நடித்ததாகவும், யார் காணாமல் போவார்கள் என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் கூறினார். ஸ்டாலின் அவர்களை நாங்களா காணா போவோம், காணா போவது யார் என்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னால தெரியும். நீங்கள் கூட 2016 முதலமைச்சராக அழைஞ்சு பல விதமான பல வேஷங்களில் வந்தீங்க, பேண்ட் போட்டு வந்தீங்க, ஜெர்சி பனியன் போட்டு வந்தீங்க, கலர் கலராக ட்ரெஸ் போட்டு வந்தீங்க, நடந்து வந்தீங்க, ஓடி வந்தீங்க, சைக்கிளில் வந்தீங்க, டிராக்டரில் வந்தீங்க, அரிசி இங்கே இருக்கலாம். கரும்பு தோட்டம் நிறைய இருக்குது, கரும்பு தோட்டத்தில் வாய்க்கா இருக்குது, தண்ணி போடுறதுக்கு எங்கேயாவது சிமெண்ட் சாலை இருக்கா? கரும்பு தோட்டத்தில் சிமெண்ட் சாலை போட்டு அதில் நடந்து போனீங்க. டீ கடையில் கொடுக்குற பெரிய அதிசயமாயா, டீ கடையில் போய் டீ குடி சாப்பிட்றது அது அது ஒரு பெரிய, ஒரு நாளைக்கு 3 கோடி பேர் டீ கடையில் போய் டீ சாப்பிட்றாங்க. நாம் டீ கடையே நடத்திருக்கிறோம். ஸ்டாலின் பார்த்தா நம்மகிட்டலாம் பழிக்காது. இதனைத் தொடர்ந்து மலைக்கோட்டையில் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்ய இருந்தார். இதற்காக இரவு 7 மணிக்கே வந்த பெண்களும் முதியோரும் 10 மணி வரை ஓ பன்னீர்செல்வம் வராததால் அதிருப்தி அடைந்தனர். பெரும்பாலானோர் வெளியேறிவிட்ட நிலையில் இரவு 10:15 ஓ பன்னீர்செல்வம் வந்தார். அவருக்கு தேர்தல் விதிகளை மீறி அதிமுகவினர் பட்டாசு வெடித்து வரவேற்பு தெரிவித்தனர். கூட்டம் இல்லாததால் அங்கிருந்து ஓ பன்னீர்செல்வம் சென்று விட்டார். 10 மணிக்கு பிறகு பட்டாசு வெடித்ததால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து தமிழகத்துக்கு வரும்போது பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மதுரை திருமங்கலத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பங்கேற்று விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாக்கூர், சாத்தூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சீனிவாசன் ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த தேர்தலின் போது மோடி அளித்த வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்தார். மேலும் பிரச்சாரத்திற்கு தமிழகம் வரும் மோடி தமது கேள்விகளுக்கு பதிலளிப்பாரா என்றும் மு க ஸ்டாலின் கேட்டார். நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி சில கேள்விகள் தான். அந்த கேள்விக்கு அவர் இன்றில்லாவிட்டாலும் விரைவிலே தமிழகத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக வரத்தான் போகிறார். அப்படி வருகிற நேரத்தில் நான் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியுமா? வெளிநாடுகளில் உள்ள வங்கிகளில் இருந்து கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவருக்கும் தலா 15 லட்சம் ரூபாய் வழங்குவதாக கூறிய பிரதமர் மோடி, இதுவரை 15 ரூபாயாவது வழங்கியிருக்கிறாரா என்று மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய மு க ஸ்டாலின், தற்போது மத்திய மாநில ஆட்சிகள் குறித்து வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு தகவலையும் பொதுமக்களிடம் பகிர்ந்து கொண்டார். இது பொல்லாத ஆட்சி, அதற்கு பொள்ளாட்சியே சாட்சி. இது துப்பு கெட்ட ஆட்சி, அதற்கு தூத்துக்குடியே சாட்சி. இது கொலைகார ஆட்சி, அதற்கு கொடநாட சாட்சி. இது மதவெறி ஆட்சி, அதற்கு மாட்டுக்கரிய சாட்சி. இது வாயில் வடை சுடும் ஆட்சி, அதற்கு மோடிய சாட்சி. இது எடுபடி ஆட்சி,
அதற்கு எடப்பாடியே சாட்சி. மேலும் ஏழ்மையில் இருக்கும் மக்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற ராகுல் காந்தியின் திட்டம் நிறைவேற்றப்படக்கூடியதுதான் என்றும் எதிர்க்கட்சிகளுக்கு மு க ஸ்டாலின் பதிலளித்தார். மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு குறைந்தபட்சமாக ஆண்டிற்கு 72,000 ரூபாய் கிடைக்கப் போகிறது. ராகுல் காந்தி அறிவித்தவுடனே பிஜேபி தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகள், இதெல்லாம் நடக்குமா முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இதை அறிவித்திருப்பது மோடி அல்ல, இதை அறிவித்திருப்பது ராகுல் காந்தி. நிச்சயமாக நடக்கும். பொள்ளாச்சி கோவை பாலியல் வன்கொடூர சம்பவங்களையும் குறிப்பிட்டு பேசிய மு க ஸ்டாலின், இதுதான் அதிமுக ஆட்சி நடத்தும் லட்சணமா என்றும் கேள்வி எழுப்பினார். கிருஷ்ணகிரியில் கெட்டுப்போன ரத்தம் ஏற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டிய ஸ்டாலின், பதவிக்காக கொலையும் செய்யக்கூடியவர்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் என்று கடுமையாக விமர்சித்தார். பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி, எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தூத்துக்குடி தொகுதியில் கடந்த சில நாட்களாக கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனுடன் கனிமொழி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்ற பெண்களுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் பணம் வழங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவியது. இதனையடுத்து தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக ஏரல் வட்டாட்சியர் முத்துராமலிங்கம் புகார் அளித்தார். அதன் பேரில் கனிமொழி, அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட 7 பேர் மீது திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக பிரச்சாரம் மேற்கொண்டதாக உதயநிதி ஸ்டாலின் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி 4 மணி சந்திப்பில் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட போது விதிகளை மீறியதாக தேர்தல் பறக்கும் படை அலுவலர் புகிலன் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின், சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் உள்ளிட்டோர் மீது கள்ளக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே மதுரை தொகுதியில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து சிறப்பு டிஜிபி விஜயகுமார் ஆலோசனை நடத்தினார். சித்திரை திருவிழா நாளன்று மதுரை தொகுதிக்கு தேர்தல் நடைபெறுவதால் சிறப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மதுரையில் காவல்துறை உயரதிகாரிகளுடன் விஜயகுமார் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றியுள்ள 4 மாசி வீதிகளில் டிஜிபி ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூரில் ஒரு பெயர் குழப்பத்தால் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட வங்கிக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் பணத்தை உரிய ஆவணங்களை காண்பித்த பிறகு அதிகாரிகள் ஒப்படைத்தனர். சென்னையில் வங்கி ஏடிஎம் மையங்களுக்கு நிரப்புவதற்கு கொண்டு செல்லப்பட்ட 1,45,00,000 ரூபாய் விசாரணைக்கு பிறகு ஒப்படைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் கரடிவாவி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த சொகுசு வேனை தடுத்து சோதனையிட்ட போது அதில் 10 கோடி ரூபாய் பணம் இருப்பது தெரிய வந்தது. கோவை போத்தனூரில் உள்ள தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி கிளையில் இருந்து தூத்துக்குடிக்கு பணத்தை எடுத்துச் செல்வதாக வேனில் இருந்த 5 பேரும் தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் காண்பித்த ஆவணத்தில் புதுக்கோட்டை என குறிப்பிடப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த போலீசார் 10 கோடி ரூபாயையும் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து திருப்பூர் வருமான வரி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மெர்கண்டைல் வங்கி அதிகாரிகள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புதுக்கோட்டை எனும் ஊருக்கு பணம் எடுத்துச் செல்லப்படும் நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் அதனை புதுக்கோட்டை மாவட்டம் என தவறாக புரிந்து கொண்டதால் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். இதனையடுத்து வங்கி அதிகாரிகளிடம் 10 கோடி ரூபாய் பணம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. சென்னை மயிலாப்பூர் தெப்பக்குளம் அருகில் வேனில் இருந்து 1,45,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தனியார் ஏடிஎம் மையங்களுக்கு பணம் நிரப்பும் சிஎம்எஸ் செக்யூரிட்டி நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனத்தை தேர்தல் அதிகாரிகள் மடக்கி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது ஓட்டுநர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து சிஎம்எஸ் செக்யூரிட்டி நிறுவன ஊழியர்கள் வந்து உரிய ஆவணத்தை காண்பித்து பதிலளித்தனர். விசாரணையின் முடிவில் அவர்களிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் பெயின் கடை உரிமையாளர் சண்முக சுந்தரம் என்பவரிடம் இருந்து 400,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. உரிய ஆவணங்கள் என்று எடுத்துச் சென்றதால் பணம் கைப்பற்றப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட சுமார் 400,000 ரூபாயை தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்தது. இருசக்கர வாகனத்தில் வந்த தினேசன் என்பவரிடம் இருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று புதுக்கோட்டையில் பெர்னாண்டோ என்பவரிடம் இருந்து 1.5 லட்சம் ரூபாயும், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாரிச்செல்வம் என்பவரிடம் இருந்து 1 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுவரை தமிழகத்தில் மட்டும் 120 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் மற்றும் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையில் மாநகராட்சி ஒப்பந்தரார் வீட்டில் கணக்கில் வராத 15 கோடி ரூபாய் ரொக்கத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். 2014 மக்களவைத் தேர்தலின் போது நாடு முழுவதும் 1,200 கோடி ரூபாயை தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்தது. தற்போதைய மக்களவைத் தேர்தல் காலத்தில் 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு கருப்பு பணம் புழங்க வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 150 தொகுதிகளை கண்காணிக்க முடிவு செய்துள்ள தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளையும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளது. இதனையடுத்து தென் மாநிலங்களில் தமிழகத்திற்கு மட்டும் சிறப்பு செலவின பார்வையாளராக மது மகாஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த புதன்கிழமை சென்னை வந்த அவர் தேர்தல் அதிகாரிகள், பார்வையாளர்கள், வருமான வரித்துறை மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நிலையில் பணப்பதுக்கல் குறித்து வருமான வரித்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சென்னை நங்கநல்லூரில் உள்ள சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர் சபேசன் வீடு மற்றும் அவர் நடத்தி வரும் டூவெல் அசோசியேட்ஸ் நிறுவனத்தின் அலுவலகத்தில் சோதனை நடந்தது. மேலும் ஆரியபுரத்தில் உள்ள அவரது உதவியாளர் சரவணன் வீட்டிலும் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 15 கோடி ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பல முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே கர்நாடகாவில் அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சரும் முதலமைச்சர் குமாரசாமியின் அண்ணனுமான ரேவண்ணாவின் நண்பர்கள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் புட்டராஜு ஆகியோர் வீடுகளிலும் சோதனை நடைபெற்றது. இதில் கணக்கில் வராத 1,66,00,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். புல்வாமா தாக்குதல் நடத்திய மோடி என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டதால் பரப்புரை கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதேபோல் டிடிவி தினகரன் பரப்புரையின் போது அமமுகவினர் மது அருந்திவிட்டு நடனமாடியது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. தேர்தல் பரப்புரைகளின் போது நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இந்த தொகுப்பில் விரிவாக காணலாம். கோவை கணபதி பகுதியில் பாஜக வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசிய அவர், புல்வாமா தாக்குதலை தைரியமாக நடத்தியவர் மோடி என்றார். புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி என்று கூறுவதற்கு பதிலாக புல்வாமா தாக்குதலையே நடத்தியவர் மோடி என்றதால் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் நம்ம நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தால் பாத்தீங்களா, புல்வாமா தாக்குதலை நடத்தி ஒரு தைரியம் மிக்க ஒரு பிரதமராக இந்த உலகுக்கு சென்னை பூந்தமல்லியில் நடைபெற்ற டிடிவி தினகரன் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அமமுக கட்சியினர் மது அருந்தி நடனமாடியது பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்தது. அக்கட்சியினர் பலர் வாகனத்தை மறித்ததால் சுமார் 2 கிலோமீட்டர் வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தோரணங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி இடம்பெறாததால் அக்கட்சியினர் திமுகவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் திமுக ஒன்றிய செயலாளரான தாமரை செல்வன் பாமகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ராகுல்காந்தியின் கொள்ளு தாத்தா, பாட்டி மற்றும் அவரது அப்பா அம்மாவால் 60 ஆண்டுகள் செய்ய முடியாததையா ராகுல் செய்துவிடப் போகிறார் என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்தார்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரைக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட அவர், 60 ஆண்டுகளாக ஒழிக்காத வறுமையை காங்கிரஸ் இனி எப்படி ஒழிக்கும் என கேள்வி எழுப்பினார். இப்பொழுது சொல்லுகிறார் ராகுல் காந்தி வறுமையை ஒழிக்க போறோம் சொல்லி, வறுமையை ஒழிக்கிறேன்னு சொல்லி குழு தாத்தா யாரு நேரு, அப்புறம் அதன் பிறகு பாட்டி இந்திரா அம்மையார், அவங்க என்ன சொன்னாங்க, எராடிகேஷன் ஆஃப் பவர்ட்டி, வறுமையை ஒழிச்சே கொடுக்கணும். அப்புறம் அதன் பிறகு அப்பா, அப்புறம் அம்மா, எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக பாஜகவுக்கு வாக்களித்தால் நாடு சுடுகாடு ஆகிவிடும் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி விமர்சித்தார். தூத்துக்குடி கோவில்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர், மதத்தின் பெயரால் பிரிவினையை ஏற்படுத்த பாஜக முயல்வதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுடைய சுயஉதவி குழுக்கள், பெண்களுக்காக உருவான சுயஉதவி குழுக்கள் செயல்படவில்லை. இந்த நிலையிலே இவர்களுக்கு வாக்களித்தால் நாடு சுடுகாடாகிவிடும் என்ற ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அதிமுக பாமக கூட்டணி தேர்தல் பரப்புரையின் பொழுது பிரியாணி வாங்குவதற்கு தொண்டர்கள் முண்டி அடித்து மோதிக்கொண்டனர். பாலக்கரை சந்திப்பில் நின்றிருந்த டாடா ஏஸ் வாகனம் ஒன்றில் பிரியாணி பொட்டலங்கள் இருப்பதாக தகவல் பரவியது. இதனையடுத்து தொண்டர்கள் வாகனத்தின் மீது ஏறி பிரியாணி பொட்டலங்களை எடுக்க தொடங்கினர். இதையடுத்து வாகனம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் பொழுது தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். மானாமதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை April 2 வெளியிடப்படும் என்றார். காமராஜரோடு காங்கிரஸ் போய்விட்டதாக கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை பேசினார். மணப்பாறையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், இலங்கை தமிழ் மக்களின் இரத்தக்கரை வடிந்த சின்னம் கை சின்னம் என காங்கிரஸை சாடினார். திமுக ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சி என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஆர். ராசா, தயாநிதி மாறன் மற்றும் கார்த்தி சிதம்பரத்திற்கு திமுக கூட்டணியில் சீட் வழங்கியிருப்பதாக விமர்சித்தார். நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் திருச்சியை தொழில்துறைக்கான மையமாக கொண்டு வருவேன் என தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் திருச்சி தொகுதி வேட்பாளருமான திருநாவுக்கரசர் தெரிவித்தார். திருச்சியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், நடக்காததை சொல்லி தான் மக்களை ஏமாற்ற மாட்டேன் என்றார். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தானில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், திமுக கூட்டணியில் வைகோ இருப்பதாலேயே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்றார். இதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டும். அந்த பக்கம் ரொம்ப அற்புதமான ஒரு ராசியான கேண்டிடேட் இருக்கிறார். அண்ணன் வைகோ அவர்கள் அந்த பக்கம் இருக்கிறார். பாஜக மிஸ்டு காலில் நிற்கும் கட்சி என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கனிமொழியை ஆதரித்து கி. வீரமணி பேசினார். பிரதமர் மோடிக்கு மண்வெளி கை கொடுக்காததை அடுத்து விண்வெளியை அவர் நம்பியுள்ளதாக கூறினார். மண்வெளியை கை கொடுக்காதுன்னு தெரிந்தவுடனே இப்ப விண்வெளியை நம்பலாம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு மோடியினுடைய நிலைமை வந்திருக்கிறது. சொன்னால் தோல்வி அச்சம் அவர்களை உலுக்குகிறது என்பதற்கு அடையாளம். சக்தி வாய்ந்த நாடாக இந்தியாவை மாற்றியவர் மோடி என அமைச்சர் கே. பாண்டியராஜன் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை திருவேற்காட்டில் அதிமுக தேர்தல் பணிமனை திறப்பு விழாவில் பேசிய அவர், தேசத்தின் பாதுகாப்புக்காக மீண்டும் மோடி ஆட்சி அமைய வேண்டும் என்றார். மோடிக்கு இன்னொரு முறை வாய்ப்பளித்தால் நாட்டையே 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு சென்று விடுவார் என நடிகர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். சேலம் கண்ணங்குறிச்சியில் திமுக வேட்பாளர் எஸ். ஆர். பார்த்திபனை ஆதரித்து பரப்புரை செய்த அவர்,
மோடியை அகற்றினால் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் ஓடிவிடுவார்கள் என்றார். இதேபோன்று தமிழகம் முழுவதும் அரசியல் தலைவர்கள் தீவிர பரப்புரை மேற்கொண்டனர். தேர்தலை ஒட்டி தலைவர்கள் எந்தெந்த பகுதியில் இன்று பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இன்று காலை 10 மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு திண்டிவனத்திலும் 11:30 மணிக்கு கூட்டேரிப்பட்டியிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நண்பகல் 12 மணிக்கு விழுப்புரத்தில் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் காலை 8 மணிக்கு மணப்பாறையில் பரப்புரையை தொடங்குகிறார். கரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரையை ஆதரித்து விராலிமலையில் 9 மணிக்கும் குளித்தலையில் 11 மணிக்கும் பரப்புரை மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளர் காளியப்பனை ஆதரித்து மாலை 6 மணிக்கு பூங்கா சாலையில் பிரச்சாரம் செய்கிறார். 8 மணிக்கு அண்ணா சிலை அருகே வாக்கு சேகரிக்கிறார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து மானாமதுரையில் காலை 11 மணிக்கு பிரச்சாரம் செய்கிறார். ராமநாதபுரத்தில் இரவு 7 மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார். நெல்லையில் திமுக வேட்பாளர் ஞான திரவியத்தை ஆதரித்து இரவு 7 மணிக்கு கனிமொழி பரப்புரை மேற்கொள்கிறார். அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காவிரிப்பாக்கத்தில் மாலை 3 மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அரக்கோணம் வேலூர் கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொள்கிறார். அழிந்து வரும் மரங்கள் குறித்தும் அவற்றில் வாழும் உயிரினங்களை பாதுகாப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவர்கள் தீட்டும் தத்ரூபமான ஓவியங்கள் காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளன. வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என மக்களுக்கு அரசு அறிவுரை கூறி வரும் நிலையில் இருக்கும் மரங்களையாவது காப்போம் என தன்னார்வலர்கள் களமிறங்கி பல்வேறு இடங்களில் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் தொகை பெருக்கம், நகர்மயமாதல் உள்ளிட்ட காரணங்களே இதற்கு காரணமாக இருக்கும் நிலையில் புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் இருக்கும் அரசு பாரதியார் பல்கலைக்கூட நுண்கலை மாணவ மாணவிகள் ஒருபடி மேலே போய் மரங்களை ஓவியமாக தீட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். பல ஆண்டுகளாக நமது மண்ணில் விரவி கிடந்த பல மரங்கள் தற்போது காண கிடைக்காதவையாக மாறி வருகின்றன. அதேபோல் பனை, நாவல், பலா, பூவரசு உள்ளிட்ட மரங்களும் மாறிவிடக்கூடாது என கருதும் இந்த மாணவ மாணவிகள் அது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே ஓவியங்களை தீட்டி வருவதாக கூறுகின்றனர். இப்போ நம்ம சொசைட்டியில் இருக்க முக்கியமான பிரச்சனையில் டிஃபாரஸ்டேஷன், மரங்கள் அழிக்கிறது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதை வந்து மக்களுக்காக நாங்கள் எடுத்து சொல்லணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தரணும் அப்படின்றதுனால நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மரம் அழிகிறதால வந்து மரம் மட்டும் அழிகிறதில்ல, அதில் இருக்க சின்ன சின்ன உயிரினங்கள், பறவைகள், விலங்குகள்லேருந்து எல்லாமே அழிஞ்சிட்ருக்கு. இந்த ஓவியங்களை அக்ரிலில் வண்ணத்தை கொண்டு தீட்டுவதால் இலை பட்டை போன்றவை இயற்கையாக இருப்பது போன்ற காட்சியை தருவதாக பேராசிரியர் விளக்கம் அளித்துள்ளார். மரங்கிறது மரம் மட்டும் அல்ல, மரத்தோட சார்ந்த உயிரினங்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது. அது இல்லாமல் மனித சமூகத்துக்கு மரங்கள் கொடுக்குற கொடைகள் ஏராளம். அப்படிப்பட்ட மரங்களை காக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எங்களோட மாணவர்கள் அக்ரிலிக் வண்ணத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாக அந்த அக்ரிலிக் வண்ணத்தில் ரொம்ப சாஃப்டாலாம் பண்ண முடியாது, ரொம்ப மென்மையாக அந்த ஓவியங்களை தீட்டிட்டு வர்றாங்க. அதில் பார்த்தா இலை பட்டை இதெல்லாம் வந்து இயற்கையாக இருக்கிற மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 20 நாட்களாக மர ஓவியங்களை வரைந்து வருவதாக கூறும் மாணவ மாணவிகள் விரைவில் இதை பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்த இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். மரங்கள் அழியாமல் பாதுகாக்கணும், அதுக்காக நாங்கள் வந்து வரைஞ்சிட்டு இருக்கோம். இது முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுவோம். இது வந்து நாங்கள் 20 நாளாக வரைஞ்சிட்டு இருக்கோம். மரங்களை பாதுகாக்க என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதால் தாங்கள் ஓவியங்கள் மூலமாகவே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக கூறுகின்றனர் இந்த மாணவ மாணவிகள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து செய்தியாளர் இளவமுதன். ஜெய்ஷி முகமது என்ற பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க கோரும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அமெரிக்கா அனுப்பியுள்ளது. இந்தியாவில் நடைபெற்ற மும்பை வெடிகுண்டு தாக்குதல் குற்றவாளியாக ஜெய்ஷி முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் அறிவிக்கப்பட்டுள்ளார். புல்வாமாவில்
44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழக்க காரணமான பயங்கரவாத தாக்குதலுக்கும் மசூத் அசாரின் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு பொறுப்பேற்றது. இதனையடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க கோரி பிரான்ஸ் தீர்மானம் கொண்டு வந்தது. இதற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவளித்த போதும் சீனா முட்டுக்கட்டை போட்டது. ஐநா பாதுகாப்பு அவையில் மசூத் அசார் குறித்த இந்தியாவின் தீர்மானத்திற்கு சீனா முட்டுக்கட்டை போடுவது இது 4வது முறையாகும். மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிப்பது குறித்து பரிசீலிக்க கூடுதல் அவகாசம் தேவை என சீனா காரணம் கூறியுள்ளது. இந்நிலையில் மசூத் அசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு நேரடியாக அமெரிக்கா அனுப்பியுள்ளது. நேரடியாக அமெரிக்கா தீர்மானத்தை அனுப்பியுள்ளதால் தீர்மானத்திற்கான எதிர்ப்பை சீனா விலக்கிக் கொண்டாலே போதும், சர்வதேச பயங்கரவாதியாக மசூத் அசார் அறிவிக்கப்படுவார். இதனிடையே முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை சீனா கைவிட வேண்டும் என அமெரிக்க அமைச்சர் மைக் பாம்பியோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சீனா தனது நாட்டில் லட்சக்கணக்கான முஸ்லிம்களை துன்புறுத்தி கொண்டே மறுபுறத்தில் ஐநாவில் பயங்கரவாத இயக்கங்கள் மீது தடை விதிப்பதில் இருந்து பாதுகாப்பதாகவும் குற்றம் சாட்டினார். முஸ்லிம்களுக்கு எதிரான சீனாவின் நடவடிக்கை வெட்கக்கேடானது என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.